வணக்கங்க நம்ம VAS Vlog வில்லேஜ் அம்பிச்சி சமையல இருந்து சோ நம்ம ডেইলি இந்த பிரியாணி பள்ளி பிள்ளைன் சாப்பிட்டு செம்ம போர் ஆயிருச்சுங்க அதனால இன்னைக்கு வித்தியாசமான ஷவர்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பழையபாளையத்தில் இருக்க சிக் பிளாஸ்டிக் வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ஷவர்மா லான்ச் பண்றாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ தர போறேன் வாங்க பாத்துறலாம் ஸோ நம்ம சிக் பிளாஸ்டிக்கில் வந்து உட்காந்து வச்சுங்க இப்போ ஆர்டர் சொல்லியிருக்கேன் ரெண்டு கிளாசிக் ஷவர்மா அது இல்லாமல் இங்கே பர்கர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஈரோட்டில் பர்கர் எந்தெந்த இதில் நல்லாயிருக்குங்கிறதுல இது கொஞ்சம் ரேராக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கேள்விப்பட்டேன் KFC டேஸ்ட்டில் ஃப்ரைடு சிக்கன் கிடைக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடு சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது போக ஒரு கிளாசிக் ஷவர்மா இன்றைக்கி அவங்க போட்டது ஆர்டர் பண்ணியிருக்கேன் சரி பர்கரு சாப்பிட்டு பார்ப்போமே வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்ம ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருந்த நம்மளுடைய காம்போ இங்கே வந்துருச்சுங்க ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஷவர்மாலிருந்தே ஆரம்பிப்போம் பொதுவாக ஷவர்மா நல்லா ரோல் பண்ணி நல்லா ஜூஸியாக வரும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே இந்த சிக்கன் ஃப்ளேவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க பட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்தது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா இருக்குங்க டீசெண்டாக இருக்குது ஷவர்மா ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிற அளவுக்குலாம் டீசெண்டாக இருக்குது காரம் போட்டிருக்காங்க கொஞ்சம் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டங்காட்டி காரம் போட்டிருக்காங்க மயோனைஸ் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷவர்மா வாங்கியிருக்கோம் இதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க ஸோ மொரக்கன் ஷவர்மா ஸ்பெஷல் ஷவர்மா அந்த மாதிரிலாம் ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு தான் நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டே இருக்குது சாப்பிடும்போது இதாகும் பட் இது நல்லா டீசெண்டாக இருக்குது கண்டிப்பாக சாப்பிட்லாம் 85 ரூபாய்க்கு ஒருத்தங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்து பர்கர் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சிக்கன் சூப்பராக வந்திருக்குங்க ஸோ அந்த நமக்கு நல்லா அந்த பர்கர் இப்போ நார்மலாக ஒன்றும் பர்கர்னால் பெருசாக இல்லை பண்ணில் சிக்கனை வச்சு நார்மலாக வந்து நமக்கு அந்த கேபேஜெல்லாம் போட்டு தரதான் பட் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரைட் சிக்கன் சூப்பராக வந்திருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மயோனைஸ் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க ஸோ அதனால் இந்த ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ அடுத்து நம்ம மெயின் டிஷ்ஷுங்க ஸோ இந்த ஃப்ரைடு சிக்கனை நார்மலாக இது நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நிஜமாக இந்த மாதிரி வரமாட்டேங்குது நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஸோ அப்படியே பக்கா அந்த ஒரு KFC ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் காரம் கரெக்டாக இருக்குது ஸோ அந்த பெப்பர் ஒரு சில பொடிகள்லாம் போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரை கொடுக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க ஸோ அந்த KFC டேஸ்ட் நம்ம கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம ஒரு 80% இதில் அந்த KFC டேஸ்ட் எதிர்பார்க்கலாம் மெயினான விஷயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றோம்னா சூப்பராக இருக்குது காம்போவில் வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துருக்குங்க ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது பட் இருந்தாலும் பார்த்துடலாம்
உப்பு அந்த பெப்பர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ரேஷோ. ஸோ ரொம்ப நைஸ், நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம கடைசியாக சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸில் நம்ம பெருசாக எதுவும் ஃப்ளேவர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு இந்த காம்போவில் என்னடா இது டீ கப்புன்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் தான் நமக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது. நம்ம கொடுக்குற காம்போவில் வந்துட்டு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கொடுத்துட்றாங்க. ஸோ கோக்கு தான். ஸோ ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியோ அவ்வளோ, ஒரு கப்புள்ஸோ அவ்வளோ, ஃப்ரெண்ட்ஸோவோ நீங்கள் வர மாதிரி இருந்ததுங்கன்னா, ஸோ ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது மித்தது மாதிரிலாம், ரொம்ப ரீசனபிளான ரேட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த காம்போ ட்ரை பண்ணுங்கள். ஸோ 175 ருபீஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்கர், ஃப்ரைடு சிக்கன் ப்ளஸ் வந்து ஒரு கோக் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தராங்க. ஸோ ஷவர்மா இன்றைக்கி தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இன்னும் போக போக நிறையா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விஏஎஸ் வ்ளாகுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓவரலாக நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டோம். ஸோ எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நம்ம ஃப்ரைடு சிக்கன், பர்கர், அந்த ஷவர்மா ஆகட்டும். ஸோ ஷவர்மா இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே இந்த ஷவர்மாங்க அந்த பிளேட்டிங்ஸுக்கு அந்த டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த சிக் பிளாஸ்டிக்கு நம்மளுடைய விஏஎஸ் வ்ளாக் சம்மந்தமாக நம்ம இனிமேல் ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சிக் பிளாஸ்டிக்கு நம்மளுடைய சேனல் மூலிமா நம்ம கொடுக்குற ரேட்டிங்ஸ்